हाय फ्रेंड्स, वेलकम टू प्रिया समयल। प्रिया समयल इनके वीडियो पाकपो पाती अलवा रेसिपी उंगोड़ ना शेर पड़पर ईद स्पेल बदाम अलवा से अंत वीडियो ना उंगोड़ शेर पड़पे रोम टेस्टिया सूपर अलवा वह अलवा पाती वायल पटने अब करेजी पंद्रुक रोम सूपर एमिया टेस्टिया से अलवा एप्ली पाकड़ना वीडियो स्किपन पारें इत वीडियो कंपा उ पिड़ी नीडियो पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्राइब पड़ूंग पक बेल बटन क्लिक पड़ूंग वीडियो को और 250 ग्राम वो बदाम वजचर कुछ ना वीर और अंजु निम्स को अदकीर कुछ ना सोक अद तोल वो पील पड़पे तोल पील पड़क प्रास फर्स्ट वो वीर पटरल तीर कुट ए बदाम सेल அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். எடுத்து எப்படினாலே தோல் வந்து ஈஸியா வந்துருது. இப்படி லைட்டா அமைத்தி விட்டா போதும். ரொம்ப சுலபமா வந்துருது. எல்லாத்தையும் இதே மாதிரியே தோலை உரிச்சிட்டு இங்க வந்து பாதாம் வந்து தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து குங்குமப்பூ கொஞ்சம் வச்சிருக்கேன். இந்த குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுட்டு வெந்நீர் ஊத்தி வச்சிரலாம். இது வந்து கலருக்காக கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா வெந்நீர் ஊத்தி வச்சிரேன். சின்ன மிக்ஸி ஜார்ல போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாத்தி பெரிய ஜார்ல தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஏனா 250 கிராம் போட்டுருந்தேன். சின்ன ஜார்ல வந்து அரையாது. அதனால பெரிய ஜார்ல மாத்திட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கப் அளவுக்கு பால் வந்து ஊத்திட்டேன். இந்த பால் வந்து நல்லா சூடாகுற சமயத்திலேயே நம்ம அரைச்ச பாதாம் அரைச்சு வச்சதையும் இதல சேர்த்துறலாம். பால் கொதிச்சதுக்கு அப்புறம் சேக்கறன அவசியம் இல்லை. லைட்டா சூடு வரும்போதே இந்த பாதாம் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு வந்து லோ फ्लेம்ல வச்சிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா கிண்டிட்டே இருக்க போறேன். நல்லா கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நல்லா mix பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கலாம். கை விடாம இத வந்து கிண்டிட்டே இருக்கணும். இல்லனா வந்து அடி பிடிச்சிரும். அதனால அடுப்பு வந்து நல்ல மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு கட்டி தட்டாம ப்ளஸ் வந்து அடி பிடிக்காம ரொம்ப சூப்பரா வரும் அல்வா. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க சமயத்துல தான் நம்ம செய்யணும். மத்த வேளை செஞ்சிட்டே இத நம்ம செய்ய முடியாது. நல்லா கெட்டி அடிச்சு இப்ப வந்து sugar சேர்க்க போறேன். 250 கிராம் 250 கிராம் வந்து நான் பாதாம் சேர்த்திருந்தேன். அதே அளவுக்கு sugar சேர்த்துக்கறேன். எந்த அளவுக்கு பாதாம் எடுத்திருந்தோமோ அதே அளவுக்கு sugar சேர்த்துக்கணும். அப்பதான் நல்ல ஸ்வீட்டா அல்லோ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். sugar சேர்த்த உடனே நல்லா வந்து liquid ஆகும். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். மாவோட டெக்ஸ்சர் தெரியும். இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போதே அது நல்லா தெரியும் நமக்கு வந்து பாதாம் வெந்திருச்சுன்னு.
நல்லா பேனில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். இப்போ நான் நெய் எதுவுமே சேர்க்கலை, அதுக்குள்ளே வந்து நல்லா திரண்டு வருது, பேனில் ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம கலருக்காக வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணி வச்சேன்ல குங்குமப்பூ, அதை வந்து சேர்க்க போகிறேன். எந்த அளவு கலர் வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பரான கலராக வந்திருக்கு. இந்த வாட்டரை வந்து அப்படியே குங்குமப்பூவோட சேர்த்துடலாம். இந்த கலர் சேர்த்தோடனே ஒரு ரிச் லுக் வந்துடும். டைரக்டாகவும் நம்ம குங்குமப்பூ இதில் சேர்த்துடலாம், ஆனால் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம், இல்லை நம்ம அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் போட்டு வச்சுருந்தோம்னா கலர் வந்து நல்லா ரிட்டைன் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கலர் கிடைக்கும், ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கலர் சேர்க்காமல் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் சேர்த்தோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்க்கணும், ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல். இந்த நெய்யெல்லாம் நல்லா வந்து அந்த பாதாம் வந்து உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்து நெய் வந்து பிரிஞ்சு வரும், உங்களுக்கே அந்த பக்கம் தெரியும், நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் நல்லா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும், இந்த அல்வா வந்து இந்த மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து நமக்கு 1/2 மணி நேரமாவது ஆகும். நல்லா பொறுமையாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சக்கரவள்ளி கிழங்கு அல்வா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பீட்ரூட் அல்வா, அசோக அல்வா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஊற்றின நெய்யெல்லாம் வந்து நல்லா உள்ளே இழுத்துருச்சு, கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிற நெய்யை வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருந்தேன், எல்லாத்தையும் சேர்த்துடலாம். திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துட்டு நல்லா திரும்பவும் மேலே நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன், ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. அது எடுத்து போடும்போதே நமக்கு அல்வா அப்போ தான் வரணும். பேனில் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு 35 நிமிஷமாக நான் வந்து இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். 35 நிமிஷம் ஆயிருக்கு, பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள், கரண்டிலையும் ஒட்டலை, கரண்டிலையும் ஒட்டாமல் பேன்லேயும் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. எடுக்கவே முடியல, அப்படியே வள வளன்னு நமக்கு வந்து அப்படியே கரண்டிலேருந்து விழுது. எந்த அளவுக்கு ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் விட்டேனா கீழே வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வைக்கிறதுக்குள்ளே அப்படியே விழுது, ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் கூட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதோட சந்தோஷமே